இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பேஸாக பண்ணுறது வந்து அது கைண்ட் ஆஃப் வந்து மக்களுக்கு வந்து அது தேவைப்படுது அப்படின்ற போது வந்து அந்த பாத்தில் நான் எனக்கு கதை வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. பட் எதுவும் பிளான்லாம் இல்லைங்க, இந்த மாதிரி படம் பண்ணணும் அந்த மாதிரி. எனக்கு கதை வந்து கண்டென்ட்டாக வந்து எனக்குள்ளே வந்து கதையை கேட்கும்போது ஒரு ஒரு விஷயம் எனக்குள்ளே வந்து ஒரு ஸ்பார்க் வரும். எவ்ரி செகண்ட் நம்ம ஒன்று ஜட்ஜ் பண்ணுவோம், அதுதான் நம்ம ஒன்று இது எப்படி தானே போகும் அப்படின்னு ஒன்று நினைப்போம்ல. பட் அங்கே வந்து ஒரு ட்விஸ்ட்டு அப்படிங்கும்போது ஐயோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ பல இமோஷன்ஸை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு படத்தை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து கோத்ரூ பண்ணியிருப்போம். ஐயோ இந்த படத்தில் எல்லா சீன்ஸுமே வந்து ரொம்ப நல்லா, என்னோட சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த சீன் வந்து கொஞ்சம் கம்மி, அந்த சீனில் நான் கம்மி அப்படிலாம் இல்லை. எவ்ரி சீன் வந்து ஜோதி வந்து ரொம்ப ஷார்ப். எஸ்பெஷலி எனக்கு ஜோதியோட ஃபுல் ஒரு ஒரு அவள் என்ன கோத்ரூ பண்ணியிருக்கா அப்படின்றது வந்து யேசுதாஸ் சார் அவங்க வாய்ஸில் வந்து அந்த சாங் வந்து வந்திருக்கு. ஸோ அது எனக்கே நான் கேட்கும்போது லிட்ரலி ரியல் ஜோதியை விட நான் ரொம்ப ஹாப்பியானேன் அப்படின்றது தான் சொல்லணும். ஜோதி திரைப்படத்தினுடைய கதாநாயகி ஜோதி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஆக்ட்ரஸ் ஷீலா வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இந்த படத்தை பற்றி ஒரு சில தகவல்களை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஹாய் மேம். ஹாய் ஹாய் ஹாய், ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, படம் வந்து எப்படி வந்திருக்கு ஜோதி படம்? ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து லைக் ஒரு ஒரு ஃபேமிலியாக வந்து இந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணலாம். அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய ஒரு பலமாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக வந்து ஜோதி வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த படம். இதற்கு முன்னாடி நீங்கள் நடிச்சிருக்க எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சமூக கருத்துக்கள் வந்து கண்டிப்பாக அதில் வந்து இருக்கும். தொடர்ந்து நீங்கள் மாதிரி அந்த மாதிரியான கதைகளையே வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரியான படங்கள் தாண்டி என்டர்டெயின்மெண்ட்டாகவும் நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? நான் வந்து என்னென்னா என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பார்க்குறது வந்து லைக் இது வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பேஸாக பண்ணுறது வந்து அது கைண்ட் ஆஃப் வந்து மக்களுக்கு வந்து அது தேவைப்படுது அப்படின்ற போது வந்து அந்த பாத்தில் நான் எனக்கு கதை வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. பட் எதுவும் பிளான்லாம் இல்லைங்க, இந்த மாதிரி படம் பண்ணணும் அந்த மாதிரி. எனக்கு கதை வந்து கண்டென்ட்டாக வந்து எனக்குள்ளே வந்து கதையை கேட்கும்போது ஒரு ஒரு விஷயம் எனக்குள்ளே வந்து ஒரு ஸ்பார்க் வரும். இந்த கதையை நான் பண்ணினா நல்லாயிருக்கும். இன்னொன்று, ஷீலா அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க, ஏன் பொண்ணு மாதிரி இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம சொசைட்டியில் ஒரு விஷயம் வந்து நடக்குது, அதை நான் சொல்லணும், அது ஒரு பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன். அதனால் இந்த மாதிரி ஒரு ஜேர்னி போயிட்டுருக்கு. இந்த படம் உங்களுக்கு எப்படி வந்து அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு த்ரில்லர் ஸ்டோரின்னு சொல்லியிருக்கிறாங்க, கண்டிப்பாக நிறைய ட்விஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது வந்து நானே படம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு க்யூரியஸாக தான் வந்து எடுக்கும்போது நம்மளுக்கு அது நம்ம தனித்தனியாக ஷூட் பண்ணுவோம் இல்லையா. பட் படமாக வந்து உட்காந்து பார்க்கும்போது அடுத்து என்ன இவங்க எப்படி பண்ணிடுவாங்களா அப்படிங்கும்போது அங்கே ஒரு ட்விஸ்ட்டு, அப்படி நடக்காது இல்லை வந்து அப்படி நடக்கும், அது ஒரு பெரிய. ஸோ எவ்ரி செகண்ட் நம்ம ஒன்று ஜட்ஜ் பண்ணுவோம், அதுதான் நம்ம ஒன்று இது எப்படி தானே போகும் அப்படின்னு ஒன்று நினைப்போம்ல. பட் அங்கே வந்து ஒரு ட்விஸ்ட்டு அப்படிங்கும்போது ஐயோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ பல இமோஷன்ஸை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு படத்தை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து கோத்ரூ பண்ணியிருப்போம். ஸோ படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த இதெல்லாம் நம்மளுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. திரௌபதி படத்தையே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்தது, பாசிட்டிவாக வந்தது, நெகட்டிவாகவும் வந்தது. அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அதிலிருந்து அடுத்தடுத்த படங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அது உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணீங்க? இங்கே எல்லாருக்குமே வந்து நேர்மறை கருத்தும் இருக்கும், எதிர்மறை கருத்தும், பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்கும், நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்கும். நான் வந்து என்னென்னா என்னோட டில் எண்டு என்னோடய பொறுப்பாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, என்னால் வந்து ஒரு பத்து பேர், அதே பத்து பேர் வந்து நாளைக்கு நான் இன்னொரு படம் வரும்போது வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் கூட ஆகலாம். ஸோ எனக்கு இந்த ஜேர்னி நான் சூஸ் பண்ண ஒரு ஒரு விஷயம். இதில் நான் வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணிட முடியாது, விழுந்து விழுந்து தான் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிறோம் லைஃப்லேயே. அப்படிங்கும்போது இது என்னோட இந்த கெரியர் ஜேர்னியில் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அதை வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் எப்படி நான் அதை வந்து ஒழுங்கு பண்ணலாம் அப்படின்றத வந்து நானும்
எவ்ரிடே லெசன் வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இப்படி அவங்க பண்ணாங்க, அப்படி அவங்க பண்ணாங்க, அதெல்லாம் வந்து அதெல்லாம் நான் கேட்டுக்குவேன். எல்லாமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நான் கேட்டுக்குவேன். பட் இட்டில் எண்டு நான் தான் ஒரு டிசிஷன் மேக்கராக, நான் தான் ஒரு முடிவு எடுக்கிறது என்னோடய கையில் தான் இருக்குது. அது என்னோடய எல்லாத்தையுமே நான் யோசித்து தான் ஒரு முடிவை எடுப்பேன். அப்படிங்கும்போது எனக்கு அதை பற்றிலாம் வந்து நம்ம ஒரு நான் பண்ணுற வேலையை ஒழுங்காக பண்ணுவோம், அது வந்து நம்மளுக்கு ஒரு இடத்த ஏன்னா நான் வந்து என்னோட இந்த இது மேலே வச்சுருக்க லவ் வந்து அது வந்து உண்மை. அப்படிங்கும்போது அது எனக்கு கண்டிப்பாக அது நல்லது தான் பண்ணுன்ற ஒரு பிலீவர் தான் நானும். அப்படிங்கும்போது அப்படி ட்ராவல் ஆகிட்டுருக்கு. படத்தில் நீ உங்களுக்கு பிடிச்ச ஒரு சீன்னா இது, இந்த பார்ட் வந்து பாருங்கள் கண்டிப்பாக அது ரொம்ப நல்லாயிருக்கும், அது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பார்ட் வந்து? ஐயோ, இந்த படத்தில் எல்லா சீன்ஸுமே வந்து ரொம்ப நல்லா, என்னோட சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த சீன் வந்து கொஞ்சம் கம்மி, அந்த சீனில் நான் கம்மி அப்படிலாம் இல்லை. எவ்ரி சீன் வந்து ஜோதி வந்து ரொம்ப ஷார்ப், ரொம்ப 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 அப்படி வந்து அப்படியே என்கேஜாகவே இருக்கிற ஒரு பொண்ணாக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க அப்படி தான் இருப்பாங்க ஜோதி. அப்படிங்கும்போது இந்த சீன் அந்த எனக்கு புதிய எக்ஸ்பீரியன்ஸ்னால், ஒரு நைன் மந்த்ஸ் கன்சீவாக இருக்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் அவங்க. ஸோ அவங்க அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சாங் ஒன்று அவங்க ஒரு டான்ஸ் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குது, அது ரொம்ப பிடிச்ச சீன் அது. இன்றைக்கி ஆடியோ லான்ச் வந்து படத்தோடது, உங்களுக்கு பிடித்த பாடல் படத்தில் எதுவும்? கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் ரிலீஸ் ஆக போது யேசுதாஸ் சார் பாடியிருக்காரு. இதில் வந்திருக்கிற மூணு சாங்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு. மூணுமே ஒரு ஜேர்னரில் வந்து ரொம்ப நெருக்கமாக, மனசுக்கு ரொம்ப நெருக்கமான சாங் தான் மூணுமே. எஸ்பெஷலி எனக்கு ஜோதியோட ஃபுல் ஒரு அவள் என்ன கோத்ரூ பண்ணியிருக்கா அப்படின்றது வந்து யேசுதாஸ் சார் அவங்க வாய்ஸில் வந்து அந்த சாங் வந்து வந்திருக்கு. ஸோ அது எனக்கே நான் கேட்கும்போது லிட்ரலி ரியல் ஜோதியை விட நான் ரொம்ப ஹாப்பியானேன் அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ ரொம்ப அது கனெக்டாக ஆன ஒரு சாங் அது. இன்றைக்கி ஈவினிங் வந்து ரிலீஸ் ஆக போது கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் மேம், நீங்கள் நடிச்சிருக்க எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் லீடிங் இருக்கும், ஒரு ஃபீமேல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படங்களாக இருக்கும். ஜோதியும் பார்த்தீங்கன்னா படத்தோட டைட்டில் வச்சே தெரியுது அந்த ஃபீமேல் வந்து எப்படி இருக்கணும். நீங்கள் பெண்களுக்கு சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம்னா என்ன? இங்கே வந்து நிறைய ஒப்பீனியன்ஸ் நம்ம முன்னாடி வந்து வைப்பாங்க. சொசைட்டி பாக்ஸஸ் வந்து நிறைய ஒப்பீனியன்ஸ் வந்து இங்கே நம்ம முன்னாடி அப்படியே விரிஞ்சு கிடக்கு. ஆற்றுல தண்ணி இருக்கோ இல்லையோ, பெண்களை பற்றி நிறையா விமர்சனங்கள் இங்கே வந்து ஒரு நாளும் வந்து குறையாத ஒரு விஷயமா இருக்குது. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் மனசுக்கு நீங்கள் தான் வந்து எதாக இருந்தாலும், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும், எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்கள் தான் அதை கோத்ரூ பண்ண போகிறீங்க. உங்களோட லைஃப் அதை அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கு அப்படின்னா தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ.